ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு மெட்டவர்ஸ் காயினை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ நியூஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா மெட்டா காயின் தான். இந்த மெட்டா காயின் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாகவே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காயினை இப்போ பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த மெட்டா காயினை வந்து எப்போ மார்க்கெட் கேப்பில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெட்டா காயினை மார்க்கெட் கேப்பில் கொண்டு வந்த ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 0001 தான் கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்த ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 0001 தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதோட லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 003 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே INR ப்ரைஸில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹையில் போனதும் சரி கொண்டு வந்த ப்ரைஸும் சரி INR ப்ரைஸில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட்டாக 15 நாளையில் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்சன்டேஜ் கணக்கில் ஒரு 150% அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த மெட்டா காயின். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எதனால் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் இந்த காயினை இப்போ கொண்டு வர போகிறாங்க. அதுவும் என்றைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைக்கு 24ஆம் தேதி தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்ட்லி எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா INR ப்ரைஸ் படி 0.0009 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த காயினை எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஷாப்பில் நீங்கள் வந்து வாங்கலாம். வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே இந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து, அதாவது பேன்கேக் ஷாப் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீங்கள் டேரெக்டாக பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்றைக்கே நீங்கள் வந்து மாற்றிடுங்க. அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா நாளைக்கு எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 ரூபாயிலிருந்து 5 ரூபா லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மெட்டா காயினுக்கு. எதுக்கு பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் நாளைக்கு, அதாவது நாளைக்கு லிஸ்ட் பண்ணுற டயத்தில் மட்டும்தான் இந்த காயின் வந்து ஏறும். மற்ற எக்ஸ்சேஞ்சில் ஏறவே ஏறாது. இந்த மெட்டா காயினை நீங்கள் லாங் டைம் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். அப்படி வந்து இல்லாட்டியே நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்லேயே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உடனே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு பேன்கேக் ஷாப்பில் நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் தான் ஹோல்டு பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 1 ரூபா ரேஞ்சுக்கு வந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த காயினை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் இந்த காயினுக்குலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இந்த மெட்டா காயினுக்கு எவ்வளோ டோட்டல் சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காயினுக்கு எத்தனை பேர் வந்து ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 7220 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த மெட்டா காயினுக்கு நேற்றுக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து ஹோல்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4500 ஹோல்டர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. இன்றைக்கு மட்டுமே எவ்வளோ பேர் வந்து ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 2500 ஹோல்டர்ஸ் நெருக்கி வந்துட்டாங்க. அதாவது மொத்தமாக ஒரு 7220 பேர் வந்து ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆண்டிசினு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காயினுக்கு இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 1 பைசா அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 பைசா அளவுக்கு வந்து நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே டபுளாக இருக்குது. அதாவது நேற்றுக்கு 1 பைசாவில் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு வந்து 2 பைசா அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது அந்த ஆண்டிசினு காயினும். பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் என்றைக்கு லிஸ்ட் ஆக போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டவர்ஸ் காயினுக்கு இன்றைக்கு வந்து டெபாசிட் அட்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு எல்லாருமே வாங்கி நீங்கள் அதாவது பேன்கேக் ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சீ யூ. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ நியூஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை, சீ யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க.